பருவமழை காலத்தில் காய்கறிகளின் விலை 30 விழுக்காடு வரை உயரலாம். பந்திங் உணவகத்தில் முதலை, உடும்பு, காட்டுப்பன்று இறைச்சி பறிமுதல், முதலாளி உட்பட மூவர் கைது. பினாங்கு பாலத்தில் விபத்து, 14 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெரிசல். 100 கிலோகிராம் போதைப்பொருள் கடத்தல், மலேசிய ஆடவர் ஆஸ்திரேலியாவில் கைது. நாட்டில் பருவமழை காலம் தொடங்கி இருப்பதால் காய்கறிகளின் விலை 20-30 விழுக்காடு வரை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழைக்காலத்தில் பாதிக்கப்படும் மாநிலங்களில் காய்கறிகள் கையிருப்பு 15 விழுக்காடு வரை சரியலாம் என்பதே அதற்கு காரணம் என மலேசிய காய்கறிகள் பயிரிடுவோர் சம்மேளனத்தின் தலைவர் லிம்ச குவி கூறியிருக்கின்றார். தொடர் அடைமழையின் போது பயிர்கள் நாசமாகும் என்பதோடு தாழ்வான பகுதிகளில் உள்ள விவசாய தோட்டங்களும் நிலங்களும் வெள்ளத்தால் பாதிப்படையலாம் என அவர் கூறினார். ஆனால் அந்நடப்பில் காய்கறிகளின் விலைகள் சற்று மலிவாகவே இருப்பதால் விலை உயர்வு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடாது என அவர் உத்தரவாதம் அளித்தார். அதோடு கேமரன் மலையில் அண்மையில் நிறைய விவசாய தோட்டங்கள் திறக்கப்பட்டிருப்பதால் இந்த பருவமழை காலம் காய்கறி கையிருப்பில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றே தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். மழைக்காலத்தில் விவசாய தோட்டங்கள் அதிகம் பாதிக்கப்படுவது தாழ்வான நிலப்பரப்பை கொண்ட ஜோஹோர், மலாக்கா, பேராக், பினாங்கு போன்ற மாநிலங்களில்தான் என அவர் குறிப்பிட்டார். காலையில் பினாங்கு பாலத்தில் ஏற்பட்ட விபத்தை தொடர்ந்து வாகன ஓட்டிகள் சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசலினால் பாதிக்கப்பட்டனர். போக்குவரத்து நெரிசலை விபத்து மிகவும் மோசமாக்கி இருப்பதாக பல வாகன ஓட்டிகள் சமூக வலைதளங்களில் தங்களது கருத்துக்களை பதிவிட்டிருந்தனர். இதனால் பினாங்கு பாலத்தை சுற்றியுள்ள சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் மோசமாகியது. பினாங்கு தீவுக்கு செல்லும் பாலத்தின் 7.7 கிலோமீட்டரில் விபத்து ஏற்பட்டதை இன்று விடியற்காலை மணி 5:58 அளவில் வாகன மோட்டிகளுக்கு பிளஸ் மலேசியா பெர்ஹாட் தனது எக்ஸ் தளத்தின் மூலம் நினைவுபடுத்தியது. இதன் விளைவாக இடது மற்றும் வலது பாதைகள் அடைக்கப்பட்டன. காலை 8 மணிக்கு வெளியிடப்பட்ட மற்றொரு தகவலில் இடது பாதையின் ஒரு பகுதி மட்டுமே இன்னும் மூடப்பட்டிருப்பதாக பிளஸ் நிறுவனம் கூறியிருக்கிறது. கிலோகிராம் எடையிலான மெத்தாபெத்தமைன் வகை போதைப் பொருளை கடத்தியதன் பேரில் மலேசிய ஆடவன் ஒருவன் ஆஸ்திரேலியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளான். அக்டோபர் 16 மலேசியாவிலிருந்து சரக்கு விமானத்தில் வந்திறங்கிய கணினிக்குள் அவை மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை ஆஸ்திரேலியா எல்லை போலீசார் கண்டுபிடித்தனர். போதைப் பொருள் அனைத்தையும் வெளியே எடுத்துவிட்டு போய் சேர வேண்டிய முகவரிக்கு வெறும் கணினி பொட்டலத்தை அனுப்பி வைத்தனர். சிட்னியின் தெற்கே பொட்டலம் சென்றடைந்ததும் அக்டோபர் 30 அதை எடுக்க வந்தபோது 45 வயதான அந்த ஆடவன் கைதானார். மறுநாளே உள்ளூர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த ஆடவனின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்படும். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு வெளியிடப்படவில்லை என்றாலும் வெளியில் கள்ளத்தனமாக 1 மில்லியன் தடவை விற்கும் அளவுக்கு அதன் எடை இருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஸ்லேங்கூர் பந்திங்கில் உள்ள உணவகத்தில் வாடிக்கையாளர்களுக்கு சமைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த முதலை, உடும்பு மற்றும் காட்டு பன்றி இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டதோடு உணவகத்தின் முதலாளி மற்றும் 2 வங்காளதேச தொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டனர். பாதுகாக்கப்பட்ட வன விலங்குகளின் இறைச்சி அந்த உணவகத்தில் விற்கப்படுவது சமூக வலைதளங்களின் மூலம் அண்மையில் விளம்பரப்படுத்தப்பட்டு வந்ததோடு கடந்த 3 காலமாக அந்த உணவகத்தில் இந்த இறைச்சிகள் விற்கப்பட்டு வந்ததாக பெர்ஹிலித்தான் எனப்படும் பூங்கா மற்றும் வனவிலங்குத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ அப்துல் காடிர் அபு அஷிம் தெரிவித்தார்.
தகவல் கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து நேற்று காலை மணி 11 அளவில் வனவிலங்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 75,000 ரிங்கிட் மதிப்புள்ள அந்த இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அந்த இறைச்சியை விற்பனை செய்வதற்கான அனுமதி எதனையும் அந்த உணவகம் பெற்றிருக்கவில்லை.